Impression. Impression is wealth. Hi, hello, welcome to Media Talkies. ராஜா ஹரிச்சந்திர படத்தை பத்தி போன வீடியோல பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு. அதே மாதிரி இந்த வீடியோல மேற்கொண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றுச்சு. ராஜா ஹரிச்சந்திரா படம் தான் இந்திய சினிமாவுக்கு அடித்தளம்னு சொல்லலாம். இந்திய சினிமா இப்போ எவ்வளவோ முன்னேறி இருக்கு, அதற்கான அணிவே ராஜா ஹரிச்சந்திரா தான். தாதா சாஹிப் பால்கே இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா படத்தை இயக்குனது மட்டும் இல்லாம தயாரிக்கவும் செஞ்சாரு. தன் மனைவியோட நகைகளை வித்து தான் பணம் திரட்டினாரு. இந்த படத்தோட நீளம் சுமார் 50 மினிட்ஸ். இந்த படத்துல ஒரு பெண் கேரக்டர் உண்டு. ஆனா அந்த கதாபாத்திரத்துல நடிக்க எந்த பெண்ணும் முன்வரல. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி நடிப்பு ஒரு மரியாதைக்குரிய தொழிலா கருதப்படவே இல்லை. இதனால தாதா சாஹிப் பால்கே அந்த பெண் கதாபாத்திரத்துல ஒரு ஆணை பெண் வேடத்துல நடிக்க வச்சாரு. ஹரிச்சந்திரனின் மனைவியா தாராமதியா அண்ணா சலுங்கே என்ற ஆண் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பால்கே தன்னோட பையனை ஹரிச்சந்திராவின் மகனான லோகித் ஆஷ்வாவாக நடிக்க வச்சாரு. இந்த படத்தை எடுத்து முடிக்க 7 மாசம் 21 நாள் ஆச்சு. இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. சுமார் 23 நாட்கள் தியேட்டர்ல ஓடுச்சு. மோகினி பாஸ்மாசூர் படத்துல தான் முதன் முதலா பெண் நடிச்சிருந்தாங்க. துர்காபாய் காமத் மற்றும் அவரது மகள் கமலாபாய் காமத்தை நடிக்க வச்சிருப்பாரு பால்கே. இந்த படம் பால்கே இயக்குனர் 2வது படம். இந்த படம் 1913 ரிலீஸ் ஆச்சு. இதை இந்தியன் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சொசைட்டிலையும் முக்கியமான ரெவல்யூஷனா நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஹரிச்சந்திரா படத்துல பெண் கதாபாத்திரத்துல அண்ணா சலுங்கே நடிச்சாருன்னு பார்த்தோம். அதே அண்ணா சலுங்கே தான் முதன் முதல ரெட்டை வேடத்துல நடிச்சிருந்தாரு. 1917 லங்கா தகான் படத்துல தான் ராமர் சீதைன்னு 2 கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தையும் பால்கே தான் இயக்கியிருப்பாரு. பொதுவாகவே படங்கள்லாம் சென்சார் ஆகிதான் ரிலீஸ் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் முதன் முதலாக சென்சார் ஆன படம் ஆர்ஃபன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரோம். இந்த படம் 1921 வெளியாச்சு. 1921 வெளியான பக்த விதுர் படம் தான் முதன் முதலாக அரசால் தடை செய்யப்பட்ட படம். 1921 பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் கிருஷ்ணர் விதுரர் கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த அரசியல் பிரச்சனைகளுக்காக தடை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த படத்துல விதுரன் கதாபாத்திரத்தில் நடிச்சவர் மகாத்மா காந்தியை போலவே இருக்கிறாரு. காந்தி அணியக்கூடிய தொப்பிய விதுரன் கதாபாத்திரத்தில் நடிச்சவர் போட்டிருக்காரு. இதே மாதிரி பல காரணங்களால தடை செய்யப்பட்டிருக்கு. 1921 வெளியான பில்லட் ஃபெரட் படம் தான் இந்தியாவோட முதல் சோசியல் சேட்டர் ஜானர்ல வந்த படம். ஃபாத்திமா பேகம் இந்திய சினிமாவின் முதல் பெண் இயக்குனரா கருதப்படுறாரு. இவங்க இயக்குனர் மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருக்காங்க, நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. பாத்திமா பேகம் ஸ்டூடியோவும் வச்சிருந்தாங்க. சோனம் கபூர் பாத்திமா பேகம் பத்தி பேசும்போது இந்திய சினிமாவில பெண்களுக்கான பாதையை பாத்திமா பேகம் அமைச்சார்னு சொல்லியிருக்காங்க. 1931 வெளியான ஆலம் ஆரா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டாக்கி மூவி, அதாவது இந்தியாவோட முதல் பேசும் படம். இந்த படம் இந்தியன் சினிமா பயணத்துல பெரும் பாய்ச்சல்னே சொல்லலாம். அதே வருஷத்துல வெளியான லபங்கா லங்கூர் படம் தான் இந்தியாவோட முதல் அனிமேஷன் படம். 1933 வெளியான மார்த்தாண்டவர்மா படத்துல தான் முதல் முத்தக்காட்சி இடம்பெற்றுச்சு. நாம இப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பாக்குற ஃபார்மேட்டை அறிமுகப்படுத்தின படம் சண்டிதாஸ். 1934 வெளியான இந்த படத்துல தான் முதல்ல மக்கள் பின்னணி இசையோட படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இஷ்ரத் சுல்தானா இவங்க தான் இந்திய சினிமாவோட முதல் பெண் இசையமைப்பாளர். 1931 அடல்ஹி ஜஹாங்கீர் பாடல் இசையமைச்சார். இசையமைப்பாளரா அவருடைய 2வது படம் 1937 வெளியான கசாக்கி லட்கி. ஃப்ளாஷ்பேக் இதை பத்தி சொல்லவே வேணாம், தமிழ் சினிமாவில் நிறையவே பார்த்துருப்போம். அதிலும் குறிப்பா 80s 90s முக்காவாசி படங்கள்ல கொசுவத்தி சுருளை கொளுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ரூப்லேகா படம் தான். இந்த படம் தான் ஃப்ளாஷ்பேக்குன்ற கான்செப்டை கொண்டு வந்தது. ரூப்லேகா 1934 வெளியான படம். இதே வருஷத்துல வெளியான சீதா படம் தான் இந்தியாலேருந்து இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கின முதல் படம். தீபகி போஸ் இயக்கிய இந்த படம் 1931 வெனிஸ் சினி ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணப்பட்டது. இந்த படம் ஹானரி டிப்ளமோ அவார்ட் வின் பண்ணுச்சு. 1935 வெளியான தூப் சாவோன்ற படம் தான் முதல் பின்னணி பாடல் இடம்பெற்ற படம்.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் தியாகராஜ பாகவதர் போன்ற நடிகர்கள் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே படம் எடுக்கும் போதே பாடுவாங்களாம். அந்த பாடல்களை ஒளிப்பதிவு பண்ணிப்பாங்களாம். ஆனால் முதல் முறையாக இந்த படத்தில் தான் பாட்டை ஸ்டூடியோவில் கம்போஸ் பண்ணி எடிட்டிங்கில் சேர்த்தாங்க. இந்திய சினிமாவோட மிக முக்கியமான வளர்ச்சி ஒன்று பிளேபேக் சாங்கோட அறிமுகம் தான். ராய்சந்த் போரல் இவர் தான் இந்த பாட்டை இசையமைச்சவர். ராய்சந்த் போரல் ஃபாதர் ஆஃப் பாலிவுட் மியூசிக்னு கருதப்பட்டார். 1935 வெளியான ஹண்டர் வாலி படம் தான் முதன் முதலாக ஸ்டண்ட் அதாவது சண்டை காட்சிகளை உள்ளடக்கிய படம். அதே மாதிரி இந்த படம் மூலமாக தான் ஆக்ஷன் நடிகின்ற டேர்ம் இந்திய ரசிகர்களுக்கு அறிமுகமாச்சுன்னு சொல்லலாம். 1937 வெளியான கிசான் கன்யா இந்திய சினிமாவில முக்கியமான படம். ஏன்னா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் ஆஃப் இந்தியா. ஆனாலும் இந்த படம் வசூல் ரீதியா தோல்வியை தான் தழுவிச்சு. ஹரிச்சந்திரால் ஆரம்பித்த இந்திய சினிமா தன்னோட பயணத்தில் பாடல்களுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கு. அது வெகு காலம் வரை தொடர்ந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 70 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கிற அந்த உறவு சமீப காலமாக அதாவது 1-2-3 வருடங்களாக குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். படத்துக்கு பாடல்கள் தேவையில்லைன்ற நிலைமை வந்துருச்சு இந்திய சினிமாவுக்கு. ஒரு படத்துக்கு பாடல்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் அதுக்கான விளக்கத்தை தனி வீடியோவில் பேசுவோம். ஏன்னா அந்தளவு பெரிய விவாதம் அது. ஸோ இப்போ அந்த மாதிரி பாடல்கள் இல்லாமையே படம் வர்றது சாதாரணம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கான முன்னோடி 1937 வெளியான நவ்ஜவான் படம் தான். அது த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். ஏற்கனவே ஹண்டர்வாலி படத்தை பற்றி பார்த்தோம். இதோட இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்னன்னா இந்தியாவோட முதல் சீக்வலும் இது தான். ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகி 8 வருஷமாகி 2வது பார்ட் இறங்கி வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்றது. 1950 ரிலீஸ் ஆன ஹான்ஸ்டே அன்சு படம் தான் சென்சாரில் முதல்ல ஏ சான்றிதழை பெற்ற படம். இதுக்கு அடுத்த வருஷம் வெளியான படம் ஆவாரா. இந்த படம் தான் முதல் ட்ரீம் சீக்வன்ஸ் உள்ள படம். இந்த படத்தில் ராஜ்கபூர் நடிச்சிருப்பாரு. ஆஸ்கர் அவார்டுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட படம் மதர் இந்தியா. இந்த படம் 1957 ரிலீஸ் ஆச்சு. 1964 வெளியான ராஜ்குபரோட சங்கம் படம் தான் முத தடவையாக ஃபாரின்ல எடுக்கப்பட்ட படம். ரசிகர்கள் யூரோப் லொக்கேஷனை போய் பார்க்கறதுக்கே இந்த படத்தை போய் பார்த்தாங்களாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் முதல் முறையாக அதிக வேடத்தில் நடித்தவர். 1964 நவராத்திரின்ற படத்தில் 9 கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2008 தசாவதாரத்தில் கமல் 10 கேரக்டர்ஸில் நடித்து சிவாஜியோட சாதனையை முறியடித்தார். ஃபஸ்ட்டு 70mm அண்ட் ஸ்டெரோ சவுண்டில் எடுக்கப்பட்ட படம் சோலே. சோலே 1975 வெளியான இந்த படம் பெரிய ஹிட். அதுக்கப்புறம் பொதுவாகவே 100 கோடி வசூலித்த படம்னாலே எல்லாரும் கஜினின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1982 வெளியான டிஸ்கோ டான்சர் தான் முதோ 100 கோடியில் வசூலான படம். பானு அத்தையா இவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர். இவங்க 1982 ரிலீஸ் ஆன காந்தி படத்துக்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன்ற பிரிவில் ஆஸ்கார் வின் பண்ணாங்க. இந்த அவார்டை ஜான் மோலோவோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மைடியர் குட்டிச்சாத்தான் தான் ஃபர்ஸ்ட் 3D ஃபிலிம் இன் இந்தியா. இந்த படம் 1984 ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நம்ம ஆண்டவர் கமலஹாசன் இந்தியன் சினிமாவுக்கு பல டெக்னிக்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் இதையும் சேர்த்துக்கோங்க. 1992 தேவர் மகன் மூலமாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தினாரு. அதாவது இந்த சாஃப்ட்வேரில் ஸ்க்ரீன் பிளேவோட பேசிக் சின்டெக்ஸ் இருக்கும். 1994 தான் முதல் டப்பிங் படமே இந்தியாவுக்குள்ளே வருது. அது நம்ம ஸ்பியல்பர்க்கோட ஜுராசிக் பார்க். இந்த படம் தான் முதன் முதலாக ஹிந்தியில் டப் பண்ணப்பட்ட படம். 1994 வெளியான எ லவ் ஸ்டோரி படம் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டால்ஃபி சவுண்ட் ஃபிலிம். ஐஸ்வர்யா ராய் நடித்த தால் படம் தான் முதன் முதலாக என்ஷூர் பண்ணப்பட்டது. இது 1998 எடுக்கப்பட்ட படம். 99 ரிலீஸ் ஆச்சு. கடைசியாக ஒத்த செருப்பு அளவு 7 2019 பார்த்திபன் நடிப்பில் வெளியான படம் இது. ஒருத்தரே எழுதி இயக்கி நடித்து தயாரித்ததுனால இந்த படம் ஏசியா புக் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இந்தியா புக் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் சினிமா ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். சினிமா மீடியா வந்து கடந்த 100 வருஷத்தில் ரொம்பவே மாறிடுச்சு. சினிமா மக்களையும் பெரிய மாற்றத்தையும் விதைச்சிட்டுனே சொல்லலாம்.
பொழுதுபோக்குங்கிறத தாண்டி ஒரு கலாச்சாரத்தை வளர்க்கறது, சமகால பிரச்சனையை பற்றி பேசுறது இப்போ ரொம்பவே மக்கள்கிட்ட புகுந்துருச்சு. இப்படிப்பட்ட இந்திய சினிமாவோட சுவாரஸ்யமான பயணத்தை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தமிழ் மக்களோட தியேட்டர் அனுபவத்தை பற்றி பேசுவோம். நன்றி மக்களே உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு. மீடியா டாக்கிஸோட உதிரி பூக்கள் தும்பாட் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸ்டே டியூன்ட் மக்களே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம மீடியா டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.